பன்னீர்களுக்கான 10.5% உள்ளிட ஒதுக்கீடு ரத்தானதற்கு ஸ்டாலின் தான் முழு காரணம் என்று எடப்பாடி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ காவேரி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட வன்னியர்களுக்கான 10.5% உள்ளிட ஒதுக்கீட்டை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ காவேரி வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்போது வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு ஆணையை ரத்து செய்தது சரியானது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கு காரணம் தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று முன்னாள் எம்எல்ஏ காவேரி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது மதுரையில் சிலரை தூண்டிவிட்டு வழக்கு தொடர வைத்தார் என்றும் வன்னியர் சமுதாயத்தை ஸ்டாலின் அழித்து விடுவார் என்றும் விமர்சித்துள்ளார். ஒட்டுமொத்த வன்னியர்களை திரட்டி ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முக ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனார், என்ன நடந்ததுன்னே தெரியல. அன்னைக்கு ஈவினிங்கே துரைமுருகன் அவர்களுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் படுத்தார். இதெல்லாம் யானை வரும் முன்னே மணி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு போன அறிகுறிகள். நேற்று பார்த்தீங்களா, 11 மணிக்கெல்லாம் தீர்ப்பு வருது. என்னென்ன வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீடு ரத்து செய்தது செல்லும் என்றே அறிவிப்பு வருகின்றது.